அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ராமணன் அன்பான வணக்கங்கள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸ்வர்ண கௌரி விரதம் அதாவது மகாலட்சுமி ஸ்வரூபம் மகா பார்வதியுடைய ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய வழிபாடு கலச ஆராதனம் பண்ணும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக சுமங்களியாக நகைகள் போட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் அதனால் உங்கள் வழக்கப்படி இருக்கக்கூடிய ஸ்வர்ண கௌரி விரதத்தை பண்ணணும் விரதம் அப்படின்னாவே பேசிக்கலாக வந்து ஒருவேளை தான் சாப்பிட்ணும் ஃபுல் மீல்ஸ் சாப்பிடக்கூடாது அதுவும் வந்து பட்டினி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அல்பாகாரம்னு சொல்லக்கூடிய கா பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக இருக்கலாம் அதற்கான பழங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் அருமையான ஒரு நாள் சொன்னால் திரு ஆடி பூரம் தாயார் அவதரித்த நன்னாள் அதனால் பெருமாளுடைய அம்சம் தாயாருடைய அம்சம் உங்களுக்கு எல்லா விதங்கள்லேயும் நன்மைகள் கொடுக்கணும் கண்டிப்பாக பெருமாளுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்கள் இஷ்ட தேவதை குலதெய்வத்துடைய பிரார்த்தனைகள் மூலியமாக உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் தாயாருடைய வழிபாடின் மூலியமாக நடக்கும் இரண்டாம் தேதி நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி சிம்பிளான விஷயம் சாதாரண சின்ன நாகருடைய சிலை எடுத்துக்குங்க வெள்ளியிலான சிலை ஒரு இரநூறுவா முந்நூறுவாய்க்குள்ளே கிடைக்கலாம் அதை வாங்கி பால் ஜலம் போட்டு அபிஷேகம் பண்ணணும் நாகத்துக்கு பண்ணும் பொழுது உங்கள் ஆற்றுல பெண் குழந்தைகள் சார்ந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நிறையா பேருக்கு அவள் அழுக்கு அது சால்வ் ஆகும் குழந்தை பிராப்தமே இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொன்னேன்னா அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஆண் குழந்தை வம்ச விருத்தி அடையக்கூடிய ஒரு நாக நாகப்பஞ்சமி கருடனுக்கு செய்யக்கூடிய பூஜைகளில் கண்டிப்பாக நடக்கும் ஆண் குழந்தை இருக்கக்கூடிய முதல் ஆண் குழந்தை இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக மத்தியானம் மட்டும்தான் வந்து சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடணும் உப்பு போடக்கூடாது அப்போ கண்டிப்பாக சுபிக்ஷத்தை தரும் பால் படம் மட்டும் நைட் நேரம்லாம் சாப்பிடலாம் தப்பு இல்லை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரத்தம்னா மகாலக்ஷ்மியுடைய ஃபோட்டோ வச்சுக்கணும் அப்படின்னா கலசத்தில் மகாலக்ஷ்மியை ஆவாகனம் பண்ணணும் அஷ்டோத்திர சதநாமாவளி வந்து படிக்கணும் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் இருக்கும் அதை படித்து சுமங்கலிகளுக்கு ஐந்து சுமங்கலிகளுக்கு பூவு பழம் குங்குமம் மஞ்சள் முடிஞ்சுனா ஒரே ஒரு மூக்கொத்தி தானம் பண்ணலாம் கண்டிப்பாக உங்கள் ஆற்றுல பெண் குழந்தைகள் சுபிக்ஷமாக இருப்பாங்க தங்கமாக சேரும் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் ஆரம்பத்திலேருந்தே இருக்குது இது எல்லா பண்டிகைகளும் பண்ணும் பொழுது நம்ம தர்மத்தை நம்ம தான் நிலைநாட்டணும் நிறைய நல்ல விஷயம் நடத்ததற்கான வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குலத்தில் நடக்கும்னு சொல்லலாம் ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் ஒரு அருமையான நற்செய்தி ஒன்று காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும் கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் உங்கள் அப்பா மூலியமாக மூதாதியர்கள் மூலியமாக வம்சமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் நிலம் புலன்கள் கண்டிப்பாக உங்கள் பேரில் ரிசர்வ் ஆகும் அரசாங்கத்தின் ரீதியாக அருமையான ஒரு சீட்டு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் ஒரு ட்ராவல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகமாக இருக்கிறது மன பொருத்தம் பிரம்மாண்டமாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சில பேருக்கு மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட வாய் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுப்பார் சந்திரனுடைய சஞ்சாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது மூணே மூணு மிளகு ஒரே ஒரு கல்லுப்பு டெய்லி காலில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல சாப்பிட்டேன்னா இந்த கொரோனா டரோனா டிரோனா எதுவுமே உங்கள் பக்கத்தில் கூட வராதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இந்த கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை நம்ம இந்தியன் ஸ்பைசஸ்க்கு உண்டு நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க யார் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் மேஷ ராசி நபர்கள் மேஷ லக்னம் சார்ந்த நபர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுடைய வழிபாடு பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கனமான பண வரவு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆசிரியர்களுக்கு யோகமான காலகட்டங்கள் அரசாங்கம் ரீதியாக அரசியல் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்ததெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு சரியா போய்டும்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உறவினர்கள் மூலியமாக சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு கவர்மெண்டில் ஈபி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை வேலை கிடைக்கும் குரூப் எக்ஸாம்ஸ் எழுத வாழ்க்கைலாம் கண்டிப்பாக ராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு முக்கியமான ஆவணம் உங்கள் கைக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல மனுஷருடைய தொடர்பு கிடைக்கும் சகோதர சகோதரிகள் மூலியமா நல்ல விஷயங்கள் நடக்கும் புதிய பிஸ்னஸ் எதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா பங்கு சந்தைகளில் அந்த பிஸ்னஸ் ஆக்சுவலாக இருக்கா ரெஜிஸ்டராக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் இந்த காலகட்டங்களுக்கு சூக்ஷ்மமான பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் பாரமான வளர்ச்சி பெறக்கூடிய ராசிகளில் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்காரங்க கண்டிப்பாக இருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையும் ஏற்றங்கள் உண்டு பயப்படாமல் தில்லா நின்னுங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான திறம் சிகப்பு நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாதமா ப்ரமோஷன் கையில் கொடுத்துருவாங்க வச்சுக்கோ நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு மூத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டங்கள் சரியா போயிடும் எதிர்பார்க்காம பெரிய ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முடியுமா முடியாதான்னு தெரியலையே நம்ம கையில் இதை கொடுக்குறாங்களே கடவுளே தீச்சட்டி மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் ஆகாது பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க அதே மாதிரி கண்டிப்பாக நகை கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம் விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டங்கள் பொன்பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஒரு விவசாயியுடைய வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் பைப்பிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயரிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா பேருடைய வீட்டில் இருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு சரி செய்து விடுவீங்கன்னு சொல்லலாம் மன சந்தோஷம் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் பெண்ணின் மூலியமாக உங்களுக்கு நடக்கும் தீர்க்கமான விஷயங்கள் அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய ராசிகளில் மிதுன ராசி மிதுன லக்னமும் ஒன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் நிறம் பச்சை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கமர்ஷியலான வாரம்னு கமர்ஷியல் பட்ஜெட் அந்த மாதிரி பொருளாதாரத்துல எல்லா விதங்களையும் ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கிற ஒரு சில பேருக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் சூட் அப் ஆகும் ஒரு சில பேருக்கு உறவினர்கள் மூலியமாகவும் ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட லைன் இருக்கலாம் யோகமான காலகட்டங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு கவர்மெண்ட்ஸ் சார்ந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எந்த துறைகள் இருந்தாலும் இந்த வாரம் கண்டிப்பாக பண பொருளாதாரம் ஏற்றம் ஏற்படும் உங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் உறவினர்கள் வருவாங்க விருந்தோம்பல் பிரம்மாண்டமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக இருக்கிறது அதே மாதிரி நாலாம் பாவகத்தில் இரண்டு கிரக சேர்க்கை எடுப்படும் பொழுது மாணவ மாணவிகளுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும்னு ஒரு ஐதீகம் உண்டு ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் வரும் போட்டித் தேர்வில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய மகா ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் சந்நிதிக்கு சென்று சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்யும் பொழுது குருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் ராசியான நிறம் காஷாய நிறம் சிம்ஹ ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்கள் மிக முக்கியமான ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் இந்த வாரம் நடக்கும்னு சொல்லலாம் முதல் விஷயம் இந்த வாரம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறீங்க அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு டிராவல் பண்ண போறீங்க அந்த டிராவல் சூப்பராக இருக்கும் சகோதரன் சகோதரி ரீதியாக உங்கள் மாமனார் ரீதியாக ஒரு சில பேருக்கு லாபம் உண்டாகும் அது கண்டிப்பாக நல்ல விஷயங்களாக நடக்கும் லாங் ட்ராவல் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறும் உயர் பதவிகளுக்காக சிபாரிசு பண்ணுவாங்க உங்களை அதேமாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் ஃபேமிலியோடு ஒரு டூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் கண்டிப்பாக உண்டுன்னு சொன்னால் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் உடம்புல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் மாதிரி விஷயங்கள் இடுப்பு புட்டம் ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் மருத்துவம் கண்டிப்பாக சக்சஸ்ஸை கொடுக்கும் நிறையா விஷயங்களுக்காக வீசா அப்ளை பண்ணியிருப்பீங்க பாஸ்போர்ட் கிளியர் ஆகிருக்காது இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் கிளியராகி அருமையான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சக்ஸஸ் கொடுத்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து இமெயில் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் எதில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தோம்னா வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே இணக்கம் சந்தோஷம் காதல் எல்லாமே சூப்பராக இருக்குது மனப்பொருத்தம் பிரம்மாண்டமாக இருக்குது அருமையான விஷயங்கள் தேடி வரும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வேலைகளில் மட்டும் கரெக்டாக இருந்தேனா போகிறோம் வேற ஒரு வேலை மாற்றம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் மற்றபடி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் சிம்மக ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வாய்லெட் நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு பண்டிகை இந்த வாரம் முழுக்க இருக்கிறது எட்டு பன்னிரெண்டு கூடிய பாவங்கள்னாவே மறைவு பாவங்கள்னு சொல்லுவோம் கஷேத பாவங்கள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பாவங்களில் குரூர கிரகங்கள் தன்னுடைய சஞ்சாரம் பண்ணும் பொழுது சந்திரனுடைய சககாரம் அதில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பயம்படுத்துருக்கா சொல்ல சிம்பிளான சொல்யூஷன் கண்டிப்பாக மத்தியான வேலையை மட்டுமே எடுத்துக்கொள்ளணும் உப்பு காரம் சேர்க்கக்கூடாது அரிசி சாப்பிடக்கூடாது இது மாதிரி நீங்கள் வந்து மத்தியானம் மட்டும் சாப்பிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாலாறு உபவாசம் இருந்தேள் அப்படின்னா விரதமிருந்து அனுஷ்டானம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் பக்கத்தில் கூட வராது இது யாரெல்லாம் பண்ணலன்னா யாருக்கு வந்து நோய் வாய்ப்பு இல்லையோ உடல்நிலை பாதிப்பு இல்லையோ டயபெட்டிஸ் இல்லையோ அவள் மட்டும் பண்ணால் போகிறோம் எல்லோரும் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அஞ்சுலேருந்து எண்பது வரைக்கும் பண்ணலாம் யாருக்கு பற்கள் இல்லையோ அவங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வேதங்களில் சொல்லக்கூடிய சூக்மமான பரிகாரம் அது எட்டு கூடிய பாவங்கள் வரும்போது பாசிபிளாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கணும் அடிவேறு சம்மந்தப்பட்ட பாதிப்புக்கு கால் சம்பந்தப்பட்ட பாதிப்பு பயணங்களில் தடை தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு சைடு ஆஃப் த காயின் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் வரும் ஒரு சில பேருக்கு திடீர்னு வெளிநாடு பயணம் ஏற்படும் திடீர் வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் முதலீடுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் மறைமுகமான வெற்றியை கொடுக்கும் இந்த இரண்டு பாதிகளில் உங்கள் பாதி எதுன்னு உங்கள் ஜாதத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் கவனம் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் காதல் கை கை கைகூடும் கல்யாணம் கைகூடும் புதிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவீங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் பண்ணுவீங்க ஒரு கழகம் ஒரு கட்சி ஒரு கூட்டணி ஒரு சின்ன ஒரு டிஸ்ட் ஒரு உன்னுடைய அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சங்கமாக இருக்கலாம் எல்லாம் உங்களுக்கு உயர் பதிவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல மனுஷாலுடைய தொடர்பு கிடைக்கும் எதிர்பார்க்காத லாபம் முன்னேற்றம் ஏற்படும் மூத்தவங்க மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுஜன தொடர்பின் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் புக்கு டாக்குமெண்ட் ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் கனரகம் சார்ந்த உத்தியோகிகளுக்கு யோகமான காலகட்டங்கள் மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு போனஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளது மன திருப்தி சந்தோஷம் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய கூடிய பிரம்மாண்டமான ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு அபாரமான நல்ல விஷயங்களை கொடுக்கும் ராசியான் நிறம் சாம்பல் நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிச்சயமாக வேலை மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் வியாபார மாற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகள் கை கொடுக்கும் கடன் வாங்கி புதுசாக ஒரு பிரான்ச் போட்டு ஆரம்பிப்பீங்க அது பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும் தேவையே இல்லாமல் பத்து பேர் பகச்சிக்கூடிய நிலைமை இருக்குது வீட்டில் மட்டும் கண்டிப்பாக ஒட்டு கொடுத்து போகணும் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசி அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு உட்காந்து சால்வ் பண்ணுறது உங்கள் புத்திசாலித்தனம் நீயா நானா அப்படின்னு போட்டிலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ளாப் உண்டு பிரச்சனை உண்டு கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணும் நல்ல விஷயங்களுக்காக செலவிடுறீங்களோ இல்லையோ உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் யாருக்கா இருந்ததுன்னா தயவுசெய்து போய் உங்களால் ஆனது பண்ணுங்கள் கண்டிப்பாக பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க ஸ்ரீ ருத்ர ஜபம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பட்டாசான ஒரு வாரமாக இருக்கப்படும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் சந்தோஷம் காதல் கூடுறது இரண்டாம் குழந்தையுடைய பிராப்தம் முதல் குழந்தையோட பிராப்தம் இரண்டாம் கல்யாணம் நடக்கிறது சார் ஒன்றுக்கு ஒன்றே தாங்க முடியல நீங்கள் ரெண்டாம் கல்யாணம் வேறு சொல்லி நான் அப்படி சொல்லலை நான் சொல்கிறது முதல் கல்யாணத்தில் பிரச்சனை ஏற்பட்டவங்களுக்கு ரெண்டாம் கல்யாணம் ஆகும்னு சொல்கிறேன் வெளிநாடு செல்வதற்கான வீசா வரும் புதிய வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும் முன்னோர்கள் சொத்து ஏற்படும் வீடு வண்டி வாசல் ச வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு பூஜை போடுவீங்க மன நிறைவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பலமாக இருப்பீங்க எல்லா விஷயத்துலையும் சந்தோஷம் இருக்கும் பக்குவமாக இருக்கும் ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்னா வேலைகளில் கவனமாக இருக்கணும் நல்ல என்ஜாய் பண்ணணுன்னு முடிவெடுத்துருப்பீங்க இந்த வாரம் நிச்சயமாக அதுவும் நடக்கும் ஆனால் கொஞ்சம் வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் வேலை இழப்புங்கிறது நடைபெறாமல் இருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய ட்ராவல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இருந்தாலும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள அபாரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெரியவனுடைய அனுகிரகம் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகா வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் இரண்டு நாட்கள் லைட்டாக சந்திராஷ்டமத்தை எஃபெக்ட் வந்து லைட்டாக ஷேக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லலாம் இந்த ஷேக்கிங் எப்படி நடக்கும்னா நிரம்புகள் சார்ந்த பாதிப்புகள் மோஷன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் முக்கியமான ஆவணத்தை மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிடுறது ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆவணங்கள் மட்டும் கிடையாது வேறு ஏதாவது பென்ட்ரைவாக இருக்கலாம் லேப்டாப்பாக இருக்கலாம் முக்கியமான டிவைஸாக கூட இருக்கலாம் இந்த காலகட்டங்களுக்கு வந்து சூக்ஷமங்கள் வேறு வேறையே நடந்துன்னு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஒரே விஷயத்தை கரெக்டாக திங்க் பண்ணே இருப்பீங்க அதே மாதிரி புரட்சிகரமான ஐடியாஸ்லாம் நிறைய பேருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்க அது கரெக்டாக இல்லையான்னு இட்ஸ் நெவர் டெஸ்டட் வில் நாட் பி டேக்கன் ஃபார் ட்ரையல் ஆல்சோ அதனால் எது கரெக்டுன்னு கரெக்டாக முடிவெடுத்து நாலு பேர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது கரெக்டன்னு சொல்லலாம் அம்மாவோடய உடனேலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிக முக்கியமான விஷயங்களை ஒரு இரண்டு வாரங்கள் தள்ளி போட்டு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம் தேவையற்ற செலவுகள் வந்தாலும் தப்பு கிடையாது பண்ணுங்க அப்படி செலவுகள் வரக்கூடாதுன்னா தெரு நாய்களுக்கு உணவு தானம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சி கிடக்கும் முக்கியமான விஷயங்களுக்காக பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் பண்ணலாம் சக்ஸஸ் கொடுக்கும் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்டில் இருக்கிறவளுக்கு யோகமான காலகட்டங்கள் பகுதி நேர வேலைகள்னு சொல்லுவோம் அவளுக்குலாம் சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இந்த வாரம் முழுக்க முழுக்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம் எல்லோருக்கிட்டேயும் நம்ம வந்து பேச்சு வாங்கிகிட்டே இருக்கோம்னு சொல்லுவாங்க பெண்கள் இந்த வாரத்துலேருந்து அது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் பொன் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் பிரச்சனை வரும் பிஸ்னஸில் பிரச்சனை வரும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் கணக்கில் பிரச்சனை வரும் உங்கள் பார்ட்னருடைய அப்பாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு கல்லீரலில் பிரச்சனை வரும் கவனங்கள் தேவை இந்த ஃபேக்டர் மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றது எல்லாமே சுபிக்ஷத்தை கொடுக்கறது சந்தோஷத்தை கொடுக்கறது பணத்தை கொடுக்கறது நிம்மதியை கொடுக்கறது ட்ராவல் இருக்கும் நல்ல மனுஷாலுடைய தொடர்பு கிடைக்கும் புதிய விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுவீங்க நேச்சுரல் ரிசோர்ஸன் சொல்லக்கூடிய விண்ட் எனர்ஜி டர்பைன் வச்சு வேலை செஞ்சுட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் பெரிய பெரிய கனரகம் சார்ந்த வியாபாரங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் யோகமான காலக்கட்டங்கள் சோலார் எனர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுடைய இந்த ராசி இந்த லக்னத்தில் பரக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்புகள் ட்ரை பண்ணலாம் நிச்சயமா அமையும் சொல்லலாம் திருமணத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலுமே நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் தானங்கள் பண்ணுவீங்க அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்பாவோட உடைங்களில் பெரியவங்களோட உடனேல கவனமாக பார்த்துக்கணும் ஆஃபீஸில் பாஸ்க்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை எந்த விஷயத்துலையுமே இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டாக கட்டுறது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் எப்போல்லாம் சூரியன் எப்படி அஷ்டமத்தில் போய் மறையிறதோ அப்போல்லாம் கவர்மெண்ட் மூலிமா பிரச்சனை வரும் கவர்மெண்ட் வேணா இருக்கலாம் ஒரு உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம் அவர் கூட சின்ன ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கலாம் நீங்கள் கரெக்டாக இருந்தால் அவங்க ஏன் ப்ராப் ப்ராப்ளம் கொடுக்க போகிறாங்க நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தோன்றி மலை வெங்கடாச்சலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் காஷாய நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடா பிடிவாதமா பல விஷயங்கள் நின்று சாதிக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் உங்களுக்கு உள்ளது நான் ஏன் இப்படி யூஸ் பண்றேன்னு வார்த்தைகள் கிட்டத்தட்ட நாலுல இருந்து அஞ்சு நாட்கள் நமக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்க நிறைய பேர் ஆனால் அதை நீங்க ஜெயிச்சிருவீங்க ஆனாலும் அந்த விஷயத்தை போராடி ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தம் ஒரு சில பேருக்கு மறைமுகமான இடங்களில் பிரச்சனைகள் வரலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஹைட்ரோசல் மாதிரி விஷயங்கள்லாம் ஆண்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மிக முக்கியமான விஷயங்களை கையாளும் பொழுது பக்கத்தில் யாரும் இருக்கா இல்லாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொருளாதார சிந்தனைகள் மேலோங்கும் சித்தி அத்தை மூலியமாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம் முக்கியமான லோன் மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் ட்ரை பண்ணிங்களா இந்த வாரம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும் அதே மாதிரி எந்த விதமான கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு பஞ்சாயத்து வக் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பொறுமையுடன் டீல் பண்ணுறதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம் யதார்த்தமான விஷயங்கள் செய்யலாம் பிளான் பண்ணி பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் கருப்பு நிறம் பொதுவாகவே இந்த செவ்வாய் ராகுவுடைய காம்பினேஷன் குரு வக்ரம் அடையும் பொழுதும் சனி வக்ரம் அடையும் பொழுதும் கல்வி நிலையங்களில் பிரச்சனைகள் வரும் ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி வரக்கும் சின்ன சின்ன போராட்டங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள்லாம் குரு முகேனான்னு சொல்லுவோம் அதாவது மகான்களுடைய வழிபாடு பண்ணும் பொழுது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது குழந்தைகளுடைய படிப்பின் கருதி நிறையா விஷயங்களில் தெளிவான சிந்தனைகள் பிறக்கணும் அப்படின்னாலும் ஆஞ்சனுடைய வழிபாடு பண்ணி எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தாலுமே ஹஸ்தாட்சரம்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை கல்வி ஆரம்பிக்கும் பொழுது பண்ணுவோம் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் இந்த வாரம் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடப்பதற்காக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா ಸುಖಿೋ ಬು ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಳೋ ನು ಗುಣವಂತ ತು ನೋ ವನಕ